ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு செய் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ஈஸி இது வந்து பிரசாதமாகவும் செய்யலாம் அது ஸ்நாக்ஸ் நேரத்துலேயும் செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக த நம்ம கழுவி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு அழுக்கிறோம் அழுக்கிறோமோ அதே கப்பில் வந்து மற்ற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பருப்பில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா சொட்டு இல்லாமல் வடிகட்டிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பருப்பை வ வறுக்கும் போது குக்கரில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் வ வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் குக்கரில் வந்து என்னோடய பா பருப்பு வந்து ஒட்டவே இல்லை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நல்லா லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜை உங்களுக்கு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யில் கொஞ்சம் நம்ம பருப்பு வர வறுக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போது ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் எச்சா சேர்த்துடாதீங்க ரொம்ப த வெந்து தண்ணியாட்டம் ஆயிரும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரை வச்சு எடுக்கலாம் நல்லா விசில் போய் கா வரட்டும் வெந்து வரட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கப் வந்து பால் சேர்த்துக்க போகிறோம் நல்லா கெட்டியாக இருக்கணும் பால் தண்ணி சேர்க்காத பாலாக ஒரு கப் வந்து முழுமையாக நம்ம சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க கட்டி படக்கூடாது பாலும் பருப்பும் ஒன்று சேரணும் நல்லா க கிளறி விடுங்க நல்லா கிளரி ஆச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு வந்து குங்கும பூ வந்து சேர்த்துக்கலாம் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிடலாம் நல்லா கிளரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் பருப்பு வந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து சக்கரை சேர்த்துக்கிறோம் சர்க்கரை சேர்த்தக்கப்புறம் நல்லா க சர்க்கரை கலந்தோடனே நல்ல தண்ணியாட்டம் லிக்விடுவாட்டம் ஆயிரும் பாருங்கள் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் அது மட்டும் இருக்கட்டும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பெல்லாம் எடுத்து ஊற்றிடலாம் பார்த்து ஊற்றுங்க இப்போ நல்லா நம்ம முழுமையாக பாசிப்பருப்பு ஊற்றியாச்சு இப்போ இது வந்து ந தண்ணியாட்டாக இருக்குல்ல இது வந்து நல்லா வற்றி வரணும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் அடுப்பில் இப்போ வந்து நல்லா முழுமையாக வத் ஒரு அளவுக்கு வத்தி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்த ரவா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா வறுத்து சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரவா வந்து வறுத்து சேர்த்து தான் இப்போ இது லிக்விடாக இருக்கிற க பாசி பருப்பு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க ரவாவை கட்டி விழுந்துடக்கூடாது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் இன்னிங் சுகரோட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்க்கும் போது நல்ல ருசி வந்து எடுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கிறோம் நல்ல கலறி விடுங்க நல்ல க ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை நெய் சேர்த்துக்கலாம் அதுலேயே எந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சலாம் ரொம்ப ஈஸி பாருங்க நெ நல்ல நெய்யெல்லாம் விட்டு ந பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஈஞ்சு வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது நல்லா கலறி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சின்னு கரண்டியில் ஒட்டவே இல்லை இது தான் அதோடய கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறுக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லிருங்க வாழ்க வளமுடன்